எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான, அதுவும் இந்த சிக்கன் லவர்ஸ்க்கு ரொம்பவும் ஃபேவரட்டான மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு ரெசிபி இது. வெறும் 10 நிமிஷத்தில் பண்ணி முடிச்சிடலாம். எல்லா சாதத்துக்கும் சூப்பரான ஒரு சைடிஷ் இது. இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, ரைஸ் கூடமே வச்சு சாப்பிட்லாம். இந்த மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை சிக்கன் சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். ஸ்பைசி அண்ட் ஜூஸியாக, காரசாரமாக, ஒரு காளான் மிளகு வறுவல். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜாரில் மிளகு 3 டேபிள்ஸ்பூன், சோம்பு 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துடலாம். கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நறுக்குன 2 பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுடலாம். வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கினதும் 1 தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். 1 டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இதெல்லாம் கொஞ்சம் வதங்கினதும் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். மசாலா வேக்கிறதுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். மசாலாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வேக விடணும். கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நறுக்கின காளான் சேர்த்துக்கலாம். நான் 200 கிராம் அளவுள்ள காளான் சேர்த்துக்கிறேன். காளான் சேர்த்துட்டு மசாலாவில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதில் தண்ணியெலாம் சேர்க்க தேவையில்லை, காளான்லேருந்தே தண்ணி வரும். காளான் வேகிறதுக்கு 5 நிமிஷம் மட்டுமே போதும். இது சீக்கிரமாக வெந்து வந்துடும். சாதத்து கூட வச்சு சாப்பிட்றதா இருந்தால் கிரேவி கன்சிஸ்டன்சிலேயே எடுத்துடலாம். சைடிஷ் மாதிரி வச்சு சாப்பிட்ணுன்னா நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பெப்பர் பவுடரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த டிஷ் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஃப்ரை பண்ணி விட்டுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட்டு நல்லா சூப்பராக வந்துடும். நம்ம போட்ட மசாலா எல்லாம் அந்த மஷ்ரூமில் இறங்கணும். அந்தளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டே இருந்தால் தான் அது நல்லா ஜூஸியாக ஸ்பைஸியாக சாப்பிடும்போது இருக்கும். அவ்வளோதான் சூப்பரான மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நான் இந்த மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை சட்டியில் தான் பண்ணியிருக்கேன். சட்டியோட ஸ்பெஷாலிட்டியே நம்ம ஸ்டவ்லேருந்து எடுத்ததுக்கப்புறமாகவும் அது அப்படியே அந்த சூட்டோடையே இருக்கும். சுக்கா பண்ணுறதுக்கு, மிளகு வறுவல் பண்ணுறதுக்கெல்லாம் இந்த சட்டியில் நம்ம சமைக்கும்போது அதோட டேஸ்ட்டு இன்னும் அதிகமாக இருக்கும். அவ்வளோதான், 10 நிமிஷத்தில் சூப்பரான காளான் மிளகு வறுவல் சிக்கன் டேஸ்ட்டில் ரெடி பண்ணியாச்சு. இது எந்த சாதத்துக்கும் சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். இது நம்ம ரைஸ்க்கு வச்சு சாப்பிட்ணுன்னா இந்த மாதிரி கிரேவி கன்சிஸ்டன்சியில் வச்சு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். தோசை, இட்லி, சப்பாத்தி, பூரின்னு எந்த டிஷ்க்கு வேணாலும் இந்த காளான் மிளகு வறுவல் ஒரு சூப்பரான சைடிஷாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நிலாஸ் கரிபோல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.